வணக்கம் 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 வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடாஸ். ஸோ இனி நம்ம கூகுள் ஆட்ஸில் என்ன பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸ் கிடையாது, சாரி, ஜென்ரலாக மார்க்கெட்டிங் டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் கன்சென்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கன்சென்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து யூரோப்பில் வந்து ரொம்ப முன்னாடியே அது மேண்டேட்டரியாக கொண்டு வந்தாங்க. அதாவது வெப்சைட்டுன்னு ஒன்று இருந்தால் அந்த வெப்சைட்டில் வந்து குக்கீஸை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா டினை பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூரோப்பியன் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா, அந்த யூரோப்பியன் வெப்சைட்டுக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த யூரோப்பியன் வெப்சைட்டுக்கு மூலமாக அந்த யார் யார் வராங்க, என்னென்ன வராங்க, எவ்வளோ வெப்சைட் கிளிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கூகுள் அனாலிட்டிக்ஸில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் கன்சென்ட் மோட் அப்படின்னு ஒன்று, கன்சென்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து ஒன்று கண்டிப்பாக மேண்டேட்டரியாக இருக்கணும் யூரோப் சைட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து யூரோப் ஒரு சில மக்கள் விரும்ப மாட்டாங்க இல்லையா. எப்படின்னா வந்து இப்போ நம்ம வெப்சைட் போகிறோம், ஒரு ப்ராடக்டை பார்க்குறோம். ஸோ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் சைட் எடுத்துக்கிறோம், ப்ராடக்டை பார்க்குறோம், அந்த ப்ராடக்டை பார்த்துட்டு பிடிக்கிற வெளில வந்துட்டோம், அதுக்கப்புறம் வேறு ஒரு வெப்சைட் போகிறோம். வேறு வெப்சைட் போனோம்னா அந்த வெப்சைட்லேயே நம்ம பார்த்த ப்ராடக்டோட கூட சேர்த்து அந்த வெப்சைட்லேயே இருக்கிற அடிஷ்னல் ஒரு 5 ப்ராடக்ட் சேர்த்து வருது. அதுதான் நம்ம வந்து ரீமார்க்கெட்டிங் ஒரு ரீடார்கெட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு அது பிடிக்கலை அப்படின்ற மாதிரியான மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, ஏன் நம்ம நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஆனால் யூரோப்பியன் சைட்ஸு அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆகிட்டு அதுக்கப்புறமா கூகுளே வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து யூரோப்பியன் வெப்சைட் யூரோப்பியன் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி வந்து குக்கீஸை கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கிறீங்கன்னா அதுக்கு கன்சென்ட் மோடு வந்து கண்டிப்பாக வைக்கணும். அதாவது குக்கீஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு, குக்கீஸ் இல்லை நான் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த குக்கி வந்து அவங்க ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகாது. ஏன்னா இந்த குக்கியை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரீமார்க்கெட்டிங் ஆர் ரீடார்கெட்டிங் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து வேணாம் அப்படின்னா அது நடக்காது. வேணும் பரவாயில்ல வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த ஆஃபர்ஸு கீஃபர்ஸு அந்த மாதிரிலாம் வந்து அகைன் அகைன் எனக்கு வந்து காமிச்சிட்டே இருந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எனக்கு அப்படின்னா அவங்க எஸ்என் கொடுத்துட்டு போக போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கன்சென்ட்டு விஷன் 1 இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குக்கீஸ் ஸ்டோர் பண்ணோமா இது பண்ணோமா அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். இப்போ கன்சென்ட்டு மோட் வந்து விஷன் 2 மாறிடுச்சு. விஷன் 2 வந்து என்னென்னா ஆட் பர்சனலைசேஷன், அதாவது ரீடார்கெட்டிங். அந்த ரீடார்கெட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா கஸ்டமைஸாக கொண்டு போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கன்சென்ட் மோட்லேயுமே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கன்சென்ட் மோட் 2 கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து வேணுமா வேணாமா அப்படின்னுமே மக்கள்கிட்டயே வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஐ மீன்ஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ண முடியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த குக்கி வந்து அவங்க ப்ரௌசரில் வந்து ஸ்டோர் ஆகாது. அதுதான் அதே சமயம் இப்போ நீங்கள் கேட்கலாம், அது யூரோப்பியன்ஸ் இதுக்கு தானே, அமெரிக்காவுக்கும் இல்லை கிடையாது, இந்தியாவுக்கும் கிடையாது, அப்போ எதுக்கு வந்து அது எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அது ஒரு நல்ல கேள்வி தான். ஆனால் ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா இப்போத்திக்கு இது நடந்துருக்கு, யூரோப் கண்ட்ரியில் நல்ல ரெஸ்ட்ரிக்டடாக கொண்டு வந்துட்டான். அதே இது நாளைக்கு அமெரிக்காவுக்கும் வரலாம், அதே இது நாளாண்ணிக்கு நம்ம இந்தியாவுக்கு வரலாம், தமிழ்நாட்டுக்கு பர்டிகுலர் கிடையாது, இந்தியாவுக்கும் நம்மளுக்கு வரலாம். ஓகேயா, எப்பயுமே இந்த கன்சென்ட் மோடு இந்த மாதிரி கன்சென்ட் பேனர் இருக்கிறது வந்து சேஃபு செக்யூரு, அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து க்ரெடிடபிலிட்டி ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம அவசியம் கொடுக்குறோம், உங்களை டார்கெட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு. எனக்கு வேணுன்றவங்க வேணும்னு சொல்ல போகிறாங்க, வேணான்றவங்க வேணான்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷனே வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கறதுனால அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேணான்னு சொல்கிறவங்க வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க வந்து அதிக அகங்கனாக நம்ம வெப்சைட்டில் வந்து வாங்குவாங்க. ஓகே ஓகே, இந்த சைட் வந்து நல்ல ப்ரைவசியாக நல்ல ப்ரொடெக்டடாக இருக்குது. ஏன்னா எஸ்டிடிபி முன்னாடி இருந்துச்சு,
அதுக்கப்புறம் எச்டிடிபி இருக்கிற சைட் வந்து செக்யூர் கிடையாது, அது வந்து ரொம்ப வல்கனபிலிட்டியான இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹேக்கர்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க, உங்கள் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வெப்சைட்லாம் கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் இருக்கும், அந்த ஃபார்ம்ஸ் வந்து நேம் இருக்கும், இமெயில் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எச்டிடிபிஎஸ் வந்து செக்யூர்ட் சைட்டு, அது கண்டிப்பாக மேனிட்டரி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேனிட்டரியாக கொண்டு வந்ததுக்கப்புறமா அது எஸ்இஓக்குமே வந்து எஸ்டிடிபிஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த எஸ்இஓக்குமே பூஸ்ட் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதும் கூகுள் கொண்டு வந்துட்டான். அதனாலேயே முக்கால்வாசி பேர் எஸ்டிடிபிஎஸ்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கன்சென்ட் மோடுமே வந்து நாளைக்கு இந்தியாவுக்குமே வந்து மேனிட்டரியாக இருக்கலாம். ஆக்சுவலி எல்லா வெப்சைட்டுக்குமே அந்த குக்கி பாலிசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிங்களா டிக்ளேர் பண்ணிங்களா கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஓகேங்களா? அது இருக்க அது இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது மேண்டிடரி தான். ஓகேங்களா? ஒரு சில பேர் இப்போ வைக்கிறது இல்லை, பட் ஃப்யூச்சரில் அது வந்து நல்லாவே வந்து இதுவாகிடும். என்னென்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த மேண்டிடரி அந்த குக்கீஸ் அந்த பேனர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையானது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுமே வந்து நம்மளுக்கு வந்து மேண்டிடரியாக கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க, கண்டு வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து அமெரிக்கா வந்து டிஸ்கார்டு ஓனரு, ஃபேஸ்புக் ஓனரு, கூகுள் ஓனரு, அவனுங்க இந்த ஓனரு, அந்த ஓனரு, டிக்டாக்கு அது இது லொட்டு லோஸ்க்குன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு, சாரி டிக்டாக் கிடையாது, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அடி அடி அடின்னு அடிச்சு தள்ளிட்டான். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இல்லைனாலும் வந்து கூகுள் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டான், இது என்ன உங்களோட இது வந்து ப்ரைவசி எல்லாம் கரெக்டாக பக்காவாக ப்ரைவசியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் போடுற மக்கள் போடுற கண்டென்ட்டு அதாவது ஃபேஸ்புக்கில் போடுற கண்டென்ட்டு இது எல்லாமே வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மாதிரி போச்சு லெஃப்ட்டு ரைட்டு அடி வாங்கி தள்ளிட்டான். டிஸ்கார்டு ஓனரை கூட கூப்பிட்டு வந்து இது பண்ணான். அது ஒரு சில பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டே எல்லாரும் அடிச்சிங்க, அவங்களாம் சோஷியல் மீடியா அவங்க அடிச்சிங்க, நான் டிஸ்கார்டு தாண்டா என்னையாண்டா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோபாமா உட்காந்துருந்தான் அந்த மனுஷன். பாரபட்சமே அவங்க பார்க்கறது கிடையாது இந்த இந்த விஷயத்தில். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து சீரியஸான விஷயம். ஸோ நம்மளும் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து எந்த அளவுக்கு நல்லா ப்ரொடக்டிவாக, எந்த அளவுக்கு நல்லா ட்ரஸ்ட் ஃபேக்டராக, கிரெடிபிலிட்டியாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ வாங்க நம்ம அந்த கன்செப்ட் மோடு வந்து நம்ம அந்த டியூட்டோரியலுக்கு போயிடலாம். அது ஒன்றும் கிடையாது அந்த கன்செப்ட் மோடு, அதுக்கு அந்த குக்கீஸ் எப்படி பண்ணுறது, அது எந்த எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது, அதை பண்ணுறதுக்கு ஏதாவது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வேணுமா என்ன வேணும் அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதை எப்படி ஃபயர் பண்ணுறது இதை பண்ணுறது அது எல்லாமே இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஈஸி அண்ட் பிசியான இருக்கிறது வந்து குக்கி பாட் அப்படின்னு ஒன்று. ஸோ அந்த குக்கி பாட்டில் வந்து ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது லாகின் கேட்கும், லாகின் பண்ணி கொடுத்துட்டோடனே இது இந்த மாதிரி வரும், வெல்கம் இது இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து இண்டஸ்ட்ரி போடுங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுறது, செலக்ட்ரோல் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து உங்களோட கிளைண்ட்டோட வெப்சைட்டோ இல்லை இதுக்கு வெப்சைட்டோ நீங்கள் வந்து ஆர் யூ லுக்கிங் டு அச்சீவ் குக்கி பிஎம்பி. டேட்டா ஹவு டு டேட்டா போட்டு யூடியூப் வைங்க, யூடியூப் போட்டு கெட் ஸ்டார்ட். ஸோ கெட் ஸ்டார்ட் உடனே உங்கள் டொமைன் கேட்கும், உங்கள் டொமைனை நீங்கள் எங்கே கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்ட் வில் பிவென் ப்ரீசெட்ஸ். ஸோ இங்கே வந்துங்க யூஎஸ்லேயுமே வந்து ஒரு சில ஏரியாலெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜிடிபிஆர் யூரோப்புது அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். அப்படின்னா கஸ்டம்னா கஸ்டம் மோடு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு இஷ்டம் தான். கஸ்டம் மோடு கொடுத்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரீ டிசைன். ஸோ இப்போதைக்கு ஜிடிபிஆர் டிசைனே நாங்கள் போய்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதான் டிஜிடிபிஆர் கன்செப்ட் பேனர். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரெஃபரன்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் பேனர் வந்து வரும். இல்லை எனக்கு எடுத்தோடனே இந்த பேனர் வந்து எப்படி இருக்கும்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு போன உடனே இப்படி பேப்பர் பக்கின்னு இப்படி சென்டரில் வந்து நிற்கும். இல்லை எனக்கு சென்டரில் வேண்டாம், அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும்னா பார் இந்த மாதிரி கீழே இருக்கும். இந்த மாதிரி கீழே வேணும்னா நம்ம கீழே போட்டு வச்சுக்கலாம். ஓகே? ஸோ இதெல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸு, இஏஇஏயு ஒன்லி, ஆல் விஸ்டர்ஸ்னால் எல்லாருக்குமே இது எனக்கு வந்து வேணும் அப்படின்னா ஆல் விஸ்டர்ஸ் வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஆல் விசிட்டர்ஸ் எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களுக்குமே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இஜெக்ட் ஆர் செலெக்ஷன்ஸ் அலோவ் இது ஆல். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இது வச்சுக்கோங்க. ஸோ இதில் மூணு ஆப்ஷன்ஸுமே சேர்ந்து கலந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டைப்பு மல்டி லெவல். இது கொடுத்துட்டு இது கன்சென்ட். இதில் இருக்கிறது வந்து எதுவுமே வந்து நம்ம இது பண்ண தேவையில்லை. இது இருக்கிறது இருக்கபடியே இருக்கட்டும். இல்லை நான் எனக்கேற்ற மாதிரி நான் வந்து இதை மாற்றிக்கணும், மாற்றி நான் வந்து எனக்கேற்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு இது டிஃபால்ட்டாக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த ப்ரைவசி கிவசி எதெல்லாம் அக்செப்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே போட்டு டிக்ளரேஷன்ஸ் இதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு ஒன்றும் பண்ணதான். நெக்ஸ்ட் 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 அரிசி தள்ளிட்டு நம்ம பாட்டு போயினே வேண்டிதான். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம கூகுள் டேக் மேனேஜரில் பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கூகுள் டேக் மேனேஜர் போயிட்டு உங்களோட வெப்சைட்டில் எடுக்கிற இதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கண்டெய்னர் குவாலிட்டி எக்ஸலன்ட் நியூ சிஸ்டர் பார்த்தீங்கல்ல. ஓகே. ஸோ இது எடுத்துக்கிட்டு ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மின் போய்க்கோங்க. எடுத்தோடனே அங்கே எடுத்தோடனே போயிட்டு கண்டெய்னர் செட்டிங்ஸ் எனேபிள் கன்சென்ட் ஓவர் வியூ பீட்டான்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு 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 நம்மளால் வர முடியாது. அதனால் இதை போட்டுக்கோங்க. இதை போட்டோடனே இங்கே பார்த்தீங்களா டிங் கன்சென்ட் மோடு பார்த்தீங்களா, எதுவுமே வந்து இதுவே இல்லை கன்சென்ட் நாட் கான்ஃபிகர்டு அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம என்ன எதுவுமே கான்ஃபிகர் பண்ணலை, நம்ம என்ன எதுவுமே பண்ணலை, அதனால் அது அப்படி வருது. இந்த மோடு வந்து இப்போ நம்ம எப்படி வந்து இதை ஆக்டிவேட் பண்ணோன்னா அட்மின் அந்த கண்டெய்னர் செட்டிங்ஸ் எனேபிள் கன்சென்ட் வீட்டா அது மூவ் பண்ணோம். ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எடுத்த உடனே இதை வந்து கூகுள் டேக் மேனேஜரில் அப்படியே டக்கு டக்குன்னு கான்ஃபிகர் பண்ண மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அந்த குக்கி பாட்டே வந்து கூகுள் டேக் மேனேஜர் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருக்கான் சரியா. அந்த டெம்ப்ளேட்டர் தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ சர்ச் கேலரி இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன தெரியல நெட்டுக்கு பில்லு கட்டலையா என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது. டவுன்லோட் ஸ்பீடு மட்டும் 6 MBPS 10 MBPS இருக்குது. குக்கி ஆ குக்கி பாட்டு இவன் தான் இவன் தான் இவனை ஆட் டு ஒர்க் ஸ்பேஸ் ஆட். ஸோ இவனை ஆட் பண்ணியாச்சா. ஸோ இவனை ஆட் பண்ணுறதுக்கு அப்புறமா நியூ மீன்ஸ் குட்டி பாட். இப்போ இந்த வச்சு என்ன பண்ணுவோம் COKKIE குக்கி பாட் அப்படின்னு பேரை மட்டும் வச்சுக்கலாம். பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த குக்கி பாட் ஐடி இருக்குது தெரியுமா, இந்த ஐடி வந்து எந்த ஐடினா CBDP ஐடின்னு இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஐடி. இந்த ஐடியை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் ட்ரிகர் வந்து கன்சென்ட் இன்சலைசேஷன் ஆல் பேஜஸ் இருக்கு இல்லையா அதை கொடுத்துங்க. ஏய் குக்கி நான் COOKE குக்கி ஸ்பெல்லிங் தெரியாது மக்கள். ஸோ இது சேவ் ஆயிடுச்சா. வேற எனக்கு வேற கொஞ்சம் கடுப்பாக வேற இருக்கும் இது. சரி ட்ரிகரை பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா வந்துச்சு. ஏய் ஜிலிக்கி ஏய் ஜலிக்கி ஜிலிக்கி வந்துருச்சா வந்துச்சு. அழுக்கு போயிடுச்சா அழுக்கு போயிடுச்சா அழுக்கு போயிடுச்சா அந்த மாதிரி வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சான்னு கேட்டுவிடும். ஸோ இப்போ இது வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம என்னன்னா
நம்ம இதை ஃபயர் பண்ணியிருக்கோம் அவ்வளவு தான். என்னன்னா அந்த பேனர் வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் வந்து என்ன என்ன நம்ம கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாது அப்படின்றது அது இல்லை. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கன்சென்ட் மோட் எடுத்துட்டு இந்த கன்வர்ஷன் லிங்கரு இதெல்லாம் நாட் கான்ஃபிகர் நாட் கான் ஃபஸ்ட்டு குக்கி பாட் போவேன். ஃபஸ்ட்டு குக்கி பாட் போயிட்டு நோ அடிஷ்னல் கன்சென்ட் ரிக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்குவோம். ஏன்னா இது எல்லாமே டிஃபால்ட்டு. இது பாருங்கள் குக்கீஸ் கான்ஃபிகர் இருக்குது. கன்வர்ஷன் லிங்கர்லையுமே போயிட்டு நோ அடிஷ்னல் ரிக்வயர்ட் இதுலேயும் போயிட்டு நோ அடிஷ்னல் திங் ரிக்வயர்ட். ஏன்னா இருக்கிறது எல்லாம் இதுலேயே இருந்துருச்சு. இதுலேயும் போயிட்டு நோ அடிஷ்னல் திங் ரிக்வயர்ட் கன்சர்ன் செட்டிங்ஸில் இருக்கும். GA4லையும் போயிட்டு நோ அடிஷ்னல் திங் ரிக்வயர்ட் சேவ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ஆட் ஸ்டோரேஜ் ஆட் பர்சனேஜ் யூஸ் டேட்டா அனாலிட்டிக் ஸ்டோரேஜ்னு வந்துருச்சு. குக்கி பாட்ஸில் இது எல்லாமே ஜென்ரலாக இருக்குது. அதுக்கப்புறம் GA4 நம்மளோட ஓகே இதில் கூகுள் ஆட்ஸ் இல்லையா, சரி ஓகே இதுதான் கூகுள் ஆட்ஸ் சாரி. ஸோ இதில் வந்து ஆட் ஸ்டோரேஜ் ஆட் பர்சனேஜ் ஆட் யூசர் டேட்டா. ஸோ யூசர் டேட்டா ஆட் பர்சனலைசேஷன்ன்றது மார்க்கெட்டிங்க்கு, ஆட் ஸ்டோரேஜ் வந்து இவங்க ஆட் மூலமாக வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆட் ஸ்டோரேஜ் அது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் இருக்குது, ஆனால் கூகுள் ஆஸ் அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ இதுவே ப்ரீ கான்ஃபிகர்டாக வந்து என்னென்ன அட்வர்டைஸிங்க்கு என்ன தேவை, அனாலிட்டிக்ஸ்னால் அதுக்கு என்ன தேவை, இதுக்குனா என்ன தேவைன்றது இந்த குக்கி பாட்டே வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகே, இல்லை எனக்கு வந்து இது இதில் இதுதான் இதில் இது இருந்தால் போதும், இதில் இது இருந்தால் போதும், இதில் இது இருந்தால் போதும். உதாரணத்துக்கு இந்த GA4 லோடிங் டைம் இருக்கு இல்லையா, இந்த GA4 லோடிங் டைமை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐயோ இங்கே வந்து இவ்வளோ இருக்கு இல்லையா, பில்டின் செக்ஸ்குள்ள இருக்கு இல்லையா. இல்லை இது இல்லாமல் எனக்கு வந்து இன்னொரு 2-3 வேணும் அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் இதில் எனக்கு வேணும் அப்படின்னா அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா, அதெல்லாம் வந்து அடிஷ்னல் கன்சர்ன்ஸில் இங்கே வந்து ஆட் ஆகிடும். எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இப்போ கூகுள் இது GA4 ஆட்ஸில் கூட எனக்கு அடிஷ்னல் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் இங்கே இங்கே இருக்குது. ஆனால் கூகுள் ஆட்ஸ் அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் தேவையில்லை, ஏன்னா கூகுள் ஆட்ஸ்ன்றது தனி அனாலிட்டிக்ஸ்ன்றது தனி, அதில் இதுக்கு அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் இது வரவே வராது. சும்மா உங்களுக்காக இப்போ நான் இதில் வந்து அடிஷ்னலாக எனக்கு அனாலிட்டிக்ஸே வேணும் அப்படின்னு சொல்லி அனாலிட்டிக்ஸும் வேணுன்ற மாதிரி நான் வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல வந்து இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் அடிஷ்னல் கன்சர்ன் அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் வந்துருச்சு இல்லையா. ஸோ அது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், வேணாம்னா ஒப்பிடலாம். இப்போ வேற டிவி இல்லை ஜேவ். ஸோ கன்சர்ன் மோட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்துடலாம், ஏன்னா கன்சர்ன் மோட் எல்லாமே இதுவாயிருச்சு இல்லையா. ஸோ பப்ளிஷ் கொடுத்துடலாம், பப்ளிஷ் கொடுத்தோன்னே இது முடிஞ்சிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் டாக்ஸ் போயிட்டு ரிவ்யூ கொடுத்து ஸோ குக்கி பாட் வந்து வந்துருச்சு, கன்சென்ட் வந்துருச்சு. இங்கே பேஜ் வியூ ஈவெண்ட்லேயுமே வந்து குக்கி கன்சென்ட் G100 அப்படின்ற மாதிரி டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது. ஓகே, G100 ஏன்னா நம்ம நான் என்ன எதுவுமே கொடுக்கல அதனால G100 இருக்குது. இப்போ நான் வந்து அலோ ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு வேறு ஏதாவது தண்டகர மந்திர பேஜுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து என்ன பண்ணிச்சு G100 வந்துதா. இதுவா இதுவான்னு தெரியலையே. ஆ இப்போ பாருங்கள், இப்போ கன்சென்ட் ஸ்டேட்டில் வந்து
G111. அப்போது அலோ வால் கொடுத்ததுனால குக்கி வந்து இப்போ வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு, இதுவுமே வந்துச்சு, குக்கி கன்சென்ட் அப்டேட்டுமே வந்துருச்சு G111. ஏன்னா இந்த பேஜில் தான் இருக்கேன், டெய்லி ப்ராடக்ட்ஸ் பேஜில் தான் இருக்கேன். இங்கே இருக்கு, டெய்லி ப்ராடக்ட் பேஜில் தான் இருக்கேன். ஸோ இப்போ குக்கி கன்சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லா ப்ரிஃபரன்ஸுமே நான் வந்து நான் கொடுத்துருக்கறதுனால டிக் 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 இருக்குது. இல்லை வித்ரா யுவர் கன்சென்ட், எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நான் வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது எதுவுமே வந்தவா. பார்த்தீங்களா, வித்ரா கொடுத்துட்டேன் G110, வேற பேஜுக்கு போனாலும் G110 அதே தான் இருக்கு. ஓகே, இந்த பாருங்க ஃபுட் கிரெயின் ஆயில் பேஜில் தான் இருக்கேன், ஃபுட் கிரெயின் ஆயில் பேஜ் G100. ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்சர்ன் மோட். இதில் இன்னும் ஒரு இது இருக்கு, ஒரு இக்கு இருக்கு. என்னன்னா இப்போ இந்த கன்சென்ட் மோட்ல நீங்க பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட். ஓகேவா, கூகுளோட ப்ராடக்ட் இருக்கிறதுனால டிஃபால்ட்டா இது எல்லாமே இருக்கு. ஓகேவா, கூகுளோட ப்ராடக்ட் இல்லாம ஒரு சில அட்வர்டைசிங் இருக்கும். ஒரு சில பேர் ஹப்ஸ்பாட்ல வந்து இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுவும் அட்வர்டைசிங் தானே, இமெயில் மார்க்கெட்டிங்னுமே அதுவுமே வந்து ஆட் தானே. ஸோ அது அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அட்வர்டைசிங் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டேக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் குக்கி பாட் வந்து டிடெக்ட் பண்ணாது. டிடெக்ட் பண்ணாதுன்ற போது இங்கே வந்து பில்டின் கன்சென்ட் அதில் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது, இப்போ மைக்ரோசாஃப்டில் கூட கிளாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அது கூட மேபி இல்லாமையும் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஏது கிளாரிட்டியான யூஸ் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு சில மார்க்கெட்டிங் டூல்ஸு சாஃப்ட்வேர்ஸுக்கெல்லாமே வந்து இந்த குக்கி பாட் வந்து ஆட்டோ பில்டின் கன்சென்ட்டு ஆட்டோ கான்ஃபிகர் ஆயிருக்காது, சாரி ஆயிருக்காதுன்னு இல்லை இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, பர்சனலாக நான் எப்படி இப்போ உள்ளே போயிட்டு இதுக்கு வந்து அனாலிட்டிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணேன், அதே மாதிரி நீங்களும் உள்ளே போயிட்டு பர்சனலாக பர்சனலாக அடிஷ்னல் ஒரு கன்சென்ட் டேக் ஃபயர்ன்ற போட்டு நீங்கள் அதை இது பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ட்ரிகருமே இப்போ இதுக்கு வந்து ட்ரிகர் வந்து டிஃபால்ட் ட்ரிகர் வந்து இந்த கன்சென்டேஷன் ஆல் பேஜஸ் இருக்குது. ஏன்னா இருந்துச்சுன்னா அது டிஃபால்ட்டாக வந்துடும், பட் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தான் வந்து ட்ரிகர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, கஸ்டம் ஈவெண்ட். இது வந்து இதே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். இது ஏன் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா அந்த குக்கி பாட் வந்து அது அப்படிதான் வந்து மேண்டிட்டரியா வந்து பண்ணிருக்கு. ஸோ இதை சேவ் பண்ணிடணும், இந்த ட்ரிகரை சேவ் பண்ணிட்டு எந்த இதுல வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அட்வர்டைசிங் இதில் வந்து குக்கி பாட் வந்து இல்லை, ஸோ ரிக்வயர் அடிஷ்னல்னு சொல்லிட்டு அம்மாடி ரிக்வயர்டு அடிஷ்னல்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் ஸ்டோரேஜ் அனாலிட்டிக் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷனாலிட்டி டேட்டா ஸ்டோரேஜ் செக்யூரிட்டி ஸ்டோரேஜ் இது எல்லாமே வந்து
நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆடுன்ற பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டோரேஜ், பர்சனலைஸ்டு ஸ்டோரேஜ் இது மட்டும் இருந்தால் போதும். அது மட்டும் கொடுத்துட்டு நம்ம இங்கே ட்ரிகரில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இதுக்கு சொல்கிறேன் கன்சென்ட்டுக்கு, ட்ரிகரில் வந்து என்னென்னு கொடுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பழைய ட்ரிகர் அழிச்சிட்டு இந்த குக்கி கன்சென்ட் அப்டேட் இருந்துச்சு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அது நார்மலாக ஃபயர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது உங்களுக்கு நார்மலாக ஃபயர் ஆகிடும். ஸோ மக்களே, இதுதான் வந்து குக்கி கன்சென்ட் விஷன் டூவை எப்படி உங்கள் வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு டியூட்டோரியல். இதுக்கப்புறமா டியூட்டோரியல் கன்சிஸ்டண்ட்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும், கன்சிஸ்டண்ட்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் தேடி 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 எடுத்து ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டான டியூட்டோரியல் தான் எப்பவுமே நம்ம சேனலில் நம்ம போடுவோம். ஸோ இந்த இதை பண்ணுங்கள் கன்வர்ஷன் வந்துடும், இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கன்வர்ஷன் வந்துடும், இந்த மாதிரி செட்டப் பண்ணுங்கள் அந்த மாதிரி செட்டப் பண்ணுங்கள் அப்படின்ற ஜென்ரல் டியூட்டோரியல்லாம் நம்ம இதில் இருக்காது. ஏன்னா அது ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ஒரு இதுக்கும் ஏன் ஒரு ஒரு தெருக்குமே வந்து மார்க்கெட்டிங் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. ஏன்னா வந்து நானே அது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நானும் இன்னும் வேலை செஞ்சு தான் இருக்கேன். உதாரணம் சொல்லிட்டேன், ஒரு கம்பெனி மட்டும் மீன்ஸ் ஒரு டென்டிஸ்ட்டு ரெண்டு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் வந்து இந்த தெருனா அந்த தெருக்கு அப்படியே பக்கத்து தெருவில் வந்து இன்னொரு டென்டல் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு டென்டல் ஆஃபீஸ்க்கு இருக்கிற கன்வர்ஷனுமே வந்து டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டு தெருவுமே வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது, ரெண்டுமே கிட்ட வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே இருக்கிறவங்க அங்கேயும் போகலாம், அங்கே இருக்கிறவங்க இங்கேயும் போகலாம். அப்படி இருந்துமே ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான பேர் மட்டும் தான் வேறு, மற்றபடி கீவேர்ட்லேருந்து எல்லாமே ஆட் முதல்கொண்டு எல்லாமே சேம் தான். என்னென்னா அந்த பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி அவங்க ஆரம்பித்தது இது பண்ணது எல்லாமே ஒரே டைமில் தான். பட் மார்க்கெட்டிங்கும் அந்த டைமில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இத்தனை பட்ஜெட் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டிஃப்ரெண்ட், சாரி எல்லாமே சேம். அப்படி இருக்கு, அப்படி இருக்கும்போதே வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து வரல. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இந்த கீவேர்டு போடுங்க, இந்த மாதிரி ஆடு எழுதுங்க, இந்த மாதிரி இது பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும், இந்த மாதிரி வந்துடும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரவே வராது. நம்ம சேனலில் அட்வான்ஸ் டியூட்டோரியல், நர்சரி டியூட்டோரியல், நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய டியூட்டோரியல் அது கண்டிப்பாக வரும், அது கேரண்டி. ஓகேங்களா, நான் கன்சிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு என் உடம்பு சூழ்நிலையுமே சரி கிடையாது. ஏன்னா நான் இப்போ ஆக்சிடென்ட் வந்து ரிக்கவர் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதான், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூட்டில் உங்கள் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள் மனிதர் நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. நன்றி 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 நன்றி. நன்றி மக்களே.